May I come in? Hi friends, welcome to PRAJINVIRUZ YouTube channel. So, I'm going to talk about the top 5 bugs. I'm going to talk about the video. So, நீங்க வந்து முதல்ல போய்ட்டு ஃப்ரீ லுக் அப்படிங்கறத வந்து ஆன் பண்ணிக்கங்க. கரெக்ட்டா வந்து கண்ட்ரோல்ஸ் குள்ள போய்ட்டு வந்து ஃப்ரீ லுக் அப்படிን இருக்கும். ஓரத்துல இருக்கும். நான் வந்து தேடி தான் கண்டுபிடிப்பேன். அது வந்து ஃப்ரீ லுக் அப்படினு வந்து கீழ இருக்கும். ஹிட் மேக்கருக்கு மேலே ஃப்ரீ லுக் அப்படிን இருக்கும். அத வந்து ஆன் பண்ணிருங்க. ஆன் பண்ணிட்டு வந்து ட்ரெய்னிங் மோட் குள்ள போய்க்குங்க. அத வச்சு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பக்கே இருக்கு. சோ முதல்ல உள்ள போயிருக்கங்க गाइस. இது வந்து நம்ம சர்ஃப் போர்டு இருக்குல்ல गाइस. அத வந்து பறக்க விடாம பண்றது. அதாவது வந்து இப்ப பாருங்க गाइस. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ள போனதுக்கு அப்புறம் நான் ஃபாலோ பண்ற ட்ரிக்ஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இப்போ நீங்க ஸ்கேட் போர்டு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து சைடுல வந்து ஒரு ஆப்ஷன் வரும் அது வந்து ஸ்கேட் போர்டு வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை பறக்க வைக்கிறது இந்த சைடுல அந்த தூக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல गाइस அது அக்ஸலரேட்டர்ல அந்த தூக்குற ஆப்ஷன் டைப் யூஸ் பண்ணேன்ல गाइस இந்த ஆப்ஷனை வந்து மறைய வைக்க போறோம் இதெல்லாம் உண்மையாடா அப்படிங்க கேக்கலாம் இந்த பக் வந்து இருக்குது சோ அத தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம் இப்ப பாருங்க गाइस இதுக்கு வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல அந்த அதாவது ரன்னிங் பட்டனை கொடுத்துட்டு வந்து கரெக்ட்டா வந்து ரன் பண்ணுங்க गाइस அதாவது ரன் முன்னாடி தள்ளினீங்கனா வராது கரெக்ட்டா ரன் பண்ணிட்டு அது வந்து ரைட்ல திருப்பி விட்டு அப்புறம் நின்னுட்டீங்கனா போதும் அப்புறம் வந்து ஏதோ ஒரு டைரக்ஷன்ல வந்து புடிச்சு இழுத்துக்குங்க இழுத்துக்கிட்டு வந்து அவ்வளவுதான் गाइस இப்போ விட்டுட்டீங்கனா அந்த சைடுல இருக்க அந்த பட்டனே காணாம போயிடும் அக்ஸலரேட் தள்ளுற பட்டன் சைடுல நீங்க எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும் அந்த பட்டனே வராது சோ கொஞ்சம் வந்து உங்களுக்கு மூவ்மென்ட் ஸ்பீடு வந்து இன்கிரீஸ் ஆன மாதிரி இருக்கும் அப்பலாம் இருக்காது இதனால எனக்கு இருந்துச்சு இல்ல என் ஃபோன் ஃபாஸ்டா இருக்கானோ எனக்கு ஒண்ணும் புரியல சரி இப்போ गाइस நம்ம அடுத்த பக்கம் பாத்துட்டு வந்தறலாம் சோ நீங்க இத வச்சு நீங்க எவ்வளவு கிலோமீட்டர் வேணாலும் போய்க்கலாம் गाइस வெளிய வந்து திரும்பி நார்மல் ஸ்கேட் போர்டு அழுத்துனீங்கனா வந்து அந்த இது வந்துரும் சரி இப்போ गाइस நம்ம அடுத்த பக்கம் பாத்துட்டு வந்தறலாம் வாங்க சோ அடுத்து வந்து அதாவது வந்து இரண்டாவது பக் गाइस இரண்டாவது பக் வந்து சோ இந்த இரண்டாவது பக்க்கு வந்து டைஸ் தேவைப்படும் பொட்டி கடையில் வந்து வாங்கிக்கோங்க गाइस பொட்டி கடைங்கிறது நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சோ நீங்க வந்து இதுல வந்து கிராக்கர்ஸ் எது வேணாலும் வாங்கிக்கலாம் யூஸ் பண்ணாம அப்படியே வந்து கேம் வந்து உங்களுக்கு வந்து யாராவது கால் பண்ணிருந்தாலோ இல்ல நெட் ஆஃப் ஆகி ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் மேட்ச் விட்டு வெளியே போயிடும் அந்த காயினை பத்தி நீங்க கவலையப்பட வேணாம் திருப்பி வந்து எனக்கு வந்துருது ஆகணும் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலானா ஒன்று ரெண்டு நேடாக ஆரம்பிச்சிருது திடீர்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இதுல பக்கு தாங்க இது நிறையவே இருக்கு இப்போ நீங்க இப்படி போட்டு விட்டீங்கன்னா பின்னாடி வந்துடும் சைடில் ஒட்டிக்கிட்டு அது பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிடும் யாரோ ஒருத்தவங்க போய் இடித்த மாதிரி நீங்கள் கிட்ட போனீங்கனா கூட ஒன்றுமே ஆகாது அப்படி திரும்பி எட்டில் வந்து நிற்கும் எட்டில் ஆறில் ஸோ நீங்கள் கிட்ட போனால் கூட ஒன்றுமே ஆகாது அப்படியே ஏறி உட்காந்துக்கலாம் ஏறி உட்காந்துட்டு கீழே மட்டும் இறங்கிடாதீங்க கேஸ் கீழே இறங்கினீங்கன்னா வந்து இப்போ பாருங்க கேஸ் என்னோடய வெயிட்டு தாங்கலை போல் அப்படியே வந்து கீழே தள்ளி விட்டுருச்சு இந்த மாதிரி கிராஸாக மாறிடுச்சு அப்புறம் நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம் அப்படியே வந்து பின்னாடி போனதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அதாவது வந்து இதுக்கு மேலே ஏற முடியாதுன்னு நான் நினச்சேன் அப்புறம் வந்து அப்படியே உட்காந்து பார்த்தா கீழே அவ்வளோ பெரிய இடமே இருக்குது ஒரு ஆளே போகிற அளவுக்கு இருக்குது இப்போ உட்காந்து போனால் அப்படியே தாங்க அப்படியே ஸ்டெக் ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி அடியே மேலே தூக்கி அப்படியே வந்து நின்று போச்சு மேலே இப்போ அப்படியே ஒரு ரொட்டேட் ஆகி மேலே போய் நின்றுரும் கைஸ் நானும் கிட்டத்தட்ட வெளியே போகும் அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை மேலே போய் நின்றுச்சு அவ்வளோதான் அப்படி போய் நின்றுச்சு கைஸ் அதுக்கப்புறம் நானும் கிட்டத்தட்ட மிரர் மாதிரி தான் போல் மிரரில் வந்து யாரை பார்த்தாலும் வந்து க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இது வந்து மேலே அந்த ஒரு லேயரில் போய் சிக்கிக்கிச்சு நானும் குதிச்சு பார்க்குறேன் இது பண்ணி பார்க்குறேன் ஒன்றுமே வேலைக்காகல சரி போங்கைஸ் நம்ம அடுத்த பகுதி போய் பார்த்துருந்துடலாம் வாங்க ஸோ மூணாவது வந்து வேறு ஒன்றுமே இல்லை கைஸ் நீங்கள் எப்படி வந்து காம்போர்ட் ஜோனுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த பட்டாசை கொண்டு போகலாம் நீங்கள் நார்மலாக கொண்டு போனீங்கன்னா போக முடியாது ஸோ நான் இந்த ட்ரிக்கை மூலமா எனிமையே இல்லாதப்போ வந்து நீங்கள் போயிட்டு டடக் டடக்குன்னு பட்டாசு வச்சு விட்டு வந்துடலாம் அதை வந்து கிராக்கர்ஸு அது போன அப்டேட்லேயே விட்டாங்க கிராக்கர்ஸு நிறைய பேத்துக்கு தெரியாதவங்க வந்து மறக்காமல் போய் பொட்டிக்கடையில் போய் வாங்கிக்கோங்க நீங்கள் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து அந்த பத்து இது கிடைக்கும் ஃப்ரீயாக கிடைக்காது நீங்கள் போய் எனிமியை கில் பண்ணணும் முன்ன போன அப்டேட்டில் வந்து ஹெட்ஷாட் எடுத்தால் மட்டும் தான் குடிச்சா கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து பாடி ஷர்ட் அடிக்க அடிக்கே கொடுக்குறாங்க சரி இப்போ ஒரு பத்து பாடி ஷர்ட் அடிக்கிறீங்கன்னா வந்து ஒரு ஒம்பது டோக்கன் எட்டு டோக்கன் கிடைக்கும் அந்த ரெண்டுக்கு மட்டும் நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஹெட்ஷாட் விழுவோம் அதில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் பாருங்க கைஸ் 13 முன்னாடி வந்து 11 இந்த மாதிரி தாங்க கைஸ் எனக்கு மாறிக்கிட்டே இருக்குது நீ வந்து பக்கம் மாற்றி போட்டுருப்படா அப்படிலாம் இல்லை இதெல்லாம் வந்து பதிப்பதியாக கட் பண்ணி மட்டும் தான் போடுவேன் எதுவுமே ரீஅரேஞ்ச்லாம் பண்ண மாட்டேன் ஸோ இது தாங்க கைஸ் இந்த பக்கு பிடிச்சது
சரி, இப்போ வந்து நம்ம ஃபோர்த்து புக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ். ஃபோர்த்து புக்கு அந்தளவுக்கு பெரிய புக்கு தான் கைஸ். என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து இது தகை, அதாவது வந்து என்ன தேவைப்படும்னா வந்து ஒன்றுமே தேவைப்படாது. சும்மா நான் வந்து இந்த பக்கம் வந்தேன். ஸோ நீங்கள் நேராக ஓட ஆரம்பிச்சிருங்க கைஸ். நேராக ஓட ஆரம்பிச்சுட்டு அந்த வீட்டுக்கிட்ட போயிருங்க. இப்போ வந்து நாம் வந்து இதுக்குள்ளே போக போகிறோம், அதாவது வந்து பொட்டி கடைக்குள்ளே போக போகிறோம். பொட்டி கடைக்குள்ளே போகிறதுக்கு ஏன்னா அங்கே போய்ட்டு எதமாக வாங்குற அப்படின்னு கேட்கலாம். நான் வந்து சும்மா வாங்கினேன், ஒரே ஒரு ஒரு 7 கிராக்கர்ஸ் மட்டும் வாங்கிவிட்டேன். ஸோ அதனால் பொட்டி கடைக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ வந்து இப்போ வந்து அப்படியே ஓடுங்க கைஸ், ஓடிக்கிட்டே இருங்க. ஓடுவோம் ஓடுவோம்னு ஓடிக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்துடணும் கைஸ். இந்த வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வரத்துக்கு வந்து அந்த பைக்கை வச்சே வரலாம். இதுக்கு முன்னாடி 3-4 வீடியோ அதை வச்சே போட்டோம். ஸோ அதனால் இப்படி பண்ணிடுங்க கைஸ். கரெக்டாக வந்து இந்த கில்லி புஸ் வாயை வந்து வந்துட்டான் ஒருத்தன், ஒரு எனிமி. ஸோ அதனால் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து இது வந்து ஸ்கேட் போர்டை கொடுத்ததும் அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிலத்துக்குள்ளே போயிட்டேன். ஸோ இது தான் நானும் ஆசைப்பட்டேன், நிலத்துக்குள்ளே போகணுன்ட்டு. ஸோ அதுக்காக தான் இதுதான் கைஸ் 4th பக்கு. 5th பக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மொக்கையாக தான் இருக்கும், அது வந்து டிஸ்பிளேவே உங்களுக்கு வந்து ஒழுங்காகவே தெரியாது. நீங்களே குருட்டாம் போக்கில் ஒன்று வந்து இது பண்ணால் தான். நீங்கள் வந்து யாரும் 5th இதுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க கைஸ். இதை ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், ஸோ வந்து இப்போ சொல்லிடுறேன், மறக்காம வந்து பாருங்கள் கைஸ். என்ன அவன் வந்து சுற்றி வச்சு அடித்து என் மண்டையை பேஸ் பண்ணிட்டான். ஸோ அது எனக்கு ஒரு லாபம் தான். இருந்தாலும் வந்து கரெக்டாக வந்து ஒரு சென்ட்ராக பண்ணிக்கோங்க கைஸ். சென்ட்ராக பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து ஏன்டா வரவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டாக வந்து சென்ட்ராக வச்சு பண்ணணும். கொஞ்சம் கிராஸாக இருந்தாலும் வெளியே தூக்கிட்டு போய் விட்ருவோம், இல்லைன்னா அப்படியே தூக்கி அடிச்சிருவோங்களை, தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்கன்ட்டு. ஸோ அவ்வளோதான், அப்படி அந்த ஸ்கேட் போர்டு கொடுத்து டக்குன்னு லீவ்னு கொடுத்தோடனே உள்ளே வந்துருச்சு என் லக்குக்கு. ஸோ நீங்கள் எதை வேணாலும் வாங்கி போடுங்க கைஸ். இப்போ ஒன்று நடக்கும் பாருங்கள் கைஸ். நானாக வந்து அவசரப்பட்டு ஒரு இதை போடுவேன். இப்போ பாருங்கள், சாதாரணமாக எந்த தள்ளினாலும் நீங்கள் உங்களுக்கு வந்து வராது. நீங்கள் பைக் கொடுத்து அந்த டைஸ் எடுத்து மட்டும் உள்ளே போட்டுறாதீங்க. நான் வந்து ஒரு கோரிக்கையாகவும் சொல்கிறேன், ஒரு ஃப்ரெண்டாகவும் சொல்கிறேன். உங்களை அப்படியே வெளியே தள்ளி விட்டுரும், அப்புறம் திரும்பி வந்து ஏன்டா இது முன்னாடியே சொல்லு நீங்கள் சொல்லாதீங்க. இதுக்கு இதுக்கு வந்து ஒரு அந்த ஒரு காசன்னா வந்து ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணால் அமுச்சு விடலாங்க. இப்போ பாருங்கள், அடிச்சு விட்டோடனே பெருசாகி என்னையே வந்து வெளியே தள்ளி விட்டுரும். அதுதான் வந்து அப்படியே பெருசாகி அது உள்ளே இருந்தாவது பரவாயில்ல, அதை ஒரு வீடியோவும் உங்களுக்கு எடுத்து போட்டிருப்பேன். பார்த்தா பின்னாடி வந்து விழுந்துருச்சு அதுவும். ஸோ இதுதாங்க எனக்கு ஒரு கடுப்பு. இப்போ திரும்பி அது மேலே நான் வந்து ஏறி நிற்பேன். இப்போ பாருங்கள் ஒரு செகண்டு. ஸோ இந்த ஏறி நின்னோடனே வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஸோ அது வந்து அந்த ஃபுட்டேஜ் நான் கட் பண்ணிட்டேன் போல். சரி, இப்போ நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னா கைஸ், ஸ்கேட் போர்டு வந்து இந்த பவரோடு இருக்கணும். அதாவது வந்து ஸ்கேட் போர்டு நீங்கள் வந்து இந்த டிராயிங் மேலே எங்கேயோ ஒன்று அழுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த ராங் பட்டனை தவிர இப்போ ஸ்கேட் போர்டு எடுத்துட்டேன். அப்படியே பின்னாடி தளத்தில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பேக்ரவுண்டில் வந்து தெரியும். இப்போ பாருங்கள் கைஸ், மூவ் ஆகுது. நீங்கள் வந்து இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் குருட்டாம்பக்கில் இந்த பிக்சர் மேலே எங்கேயாவது அமுக்குங்க. கிட்டத்தட்ட அந்த பிக்சர் மேலே அமுக்கும்போது வந்து அந்த ஸ்கேட் போர்டு வந்து தானே ஓப்பன் ஆகும். பிக்சரில் இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த ராங் பட்டன் கொடுக்காமல் வந்து நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். நானும் இந்த பக்கம் போவேன், அந்த பக்கம் போவேன், அடித்து தூக்கிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு. இதுதான் கடைசி பக்கு, அதை வந்து சொன்னேன்னு தெரியல, அதுக்காக தான் இப்போ இன்னொரு தடவை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இப்படி தள்ளலாம் அப்படி தள்ளலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்னால் தள்ளவே முடியாது. நானும் என்னென்னமோ குதிச்சு பார்க்குறேன், இது பண்ணி பார்க்குறேன், அதெல்லாம் ஒன்றும் முடியாதுரா. நீ வந்து ராங் பட்டன் கொடுத்து தான் ஆகணுன்ட்டுருச்சு. ராங் பட்டனு எக்ஸிட் பட்டனு பார்த்தா வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஓட்டிகிட்டு வந்துருப்பேன். இப்போ பாருங்கள் கைஸ், உங்களுக்கு சஸ்பென்ஸ் வைக்க வரும்ல, இங்கே பாருங்கள் இடிச்சுக்கும். ஸோ நான் என்ன திருப்பி பண்ணிக்கலாம், இது என்ன இப்போ கிடைக்காத பக்கான்ட்டு ராங்கு கொடுத்தா பார்த்தா இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோ தூரத்துலேருந்து ஓட்டிக்கிட்டே வந்துட்டேன் நான் போல். ஸோ கடைசிக்கு போனேன், இங்கே போனேன், அங்கே போனேன், கடைசியில் இங்கே வந்துருச்சு. சரி, அப்புறம் அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி வீடியோ. தேங்க்யூ, பாய், டாட்டா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பை.